அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலா பாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு அற்புதமான ப்ராப்ளம் என்ன செய்ய போறோம், வி ஆர் கோயிங் டு சால்வ். ப்ராப்ளத்தை கவனமாக வாசிப்போம். தி வெலாசிட்டி ஆஃப் எ பார்ட்டிக்கிள் வி அட் அன் இன்ஸ்டன்ட் டி இஸ் கிவன் பை வி இஸ் ஈக்குவல் டு ஏடி பிளஸ் பிடி ஸ்கொயர். தி டைமென்ஷன் ஆஃப் பி இஸ் நாலு கொடுத்துருக்காங்க. என்னென்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம அனைவருக்கும் தெரியும் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி, அதாவது இடது பக்கம் என்ன டைமென்ஷன் இருக்கோ அதுவே வலது பக்கம் இருக்கணும். அதில் சமேஷன் இருந்துச்சுன்னா ஒன்னொன்றும் சேம் டைமென்ஷன்ஸில் தான் இருக்கோ இருக்கணும். ஒரே டைமென்ஷனில் இருக்கக்கூடியதை தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும் என்பது பாலபாடம், அடிப்படை பாடம். அதிலிருந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன செய்வோம், அப்ரோச் பண்ணுவோம். பாருங்கள், ஸோ கொடுத்துருக்காங்க வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏடி பிளஸ் பிடி ஸ்கொயர். எனவே இதனுடைய டைமென்ஷனும் இதனுடைய டைமென்ஷனும் இதனுடைய டைமென்ஷனும் சமமாகத்தான் இருக்க வேண்டும். ஸோ டைமென்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஷுட் பி, இங்கே பி தான் கேட்டிருக்காங்க, டைமென்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஷுட் பி ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் பிடி ஸ்கொயர். முதல்ல யூனிட் எழுதிடுறேன். வெலாசிட்டிங்கிறது மீட்டர் பெர் செகண்ட், மீட்டர் செகண்ட் ரைஸ் டு தி பவர் மைனஸ் ஒன். பிக்கு தெரியாது, பி அப்படியே வச்சுக்கிட்டேன். டைமுக்கு தெரியும் எஸ் ஸ்கொயர். இதிலிருந்து நான் பி கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் பி? பி இஸ் ஈக்குவல் டு எம் எஸ் ரைஸ் டு தி பவர் மைனஸ் ஒன் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் எம் ரைஸ் எஸ் ரைஸ் டு தி பவர் மைனஸ் த்ரீ. ஸோ திஸ் இஸ் தி யூனிட். டைமென்ஷனுக்கு வாங்க, எம் எல் எஸ் டி ரைஸ் டு தி பவர் மைனஸ் த்ரீ ரைஸ் டு தி பவர் மைனஸ் த்ரீ. ஸோ எல் டி ரைஸ் டு தி மைனஸ் த்ரீ, இதுதான் பியுடைய டைமென்ஷனாக இருக்க வேண்டும். அப்போ இது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். எல் டி ரைஸ் டு தி பவர் மைனஸ் த்ரீ, பாருங்கள் இவனா இல்லை, இவனா இல்லை, இவனா இல்லை, எல் டி ரைஸ் டு மைனஸ் த்ரீ. ஸோ டி இஸ் தி ஆன்சர். பிள்ளைய கவனிங்க, இப்போ அடிப்படை தெரிஞ்சிச்சுன்னா செய்கிறதுக்கு, நான் பேசுகிறதுக்கு தான் பிள்ளைங்களுக்கு அதிக நேரம் ஆயிருக்கு, சிந்திக்கிறதுக்கு பத்து வினாடி கூட ஆகாது. முக்கால் மணி நேரம், ஒரு மணி நேரத்தில் எக்ஸாம் என்ன செய்ய முடியும், உங்களால் கிராக் பண்ணிட்டு வந்துட முடியும் நூறு மார்க்கோட சென்டத்தோட அடிப்படையை புரிஞ்சுன்னா. ஒருவேளை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிள்ளைங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை சுற்றி எண்ணற்ற பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சேனல் பற்றி ஒன்றும் தெரியாது. 30 லட்சம் பேர் இருக்காங்க, அவங்க அனைவருக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.